வணக்கம் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் வளரும் செல்வம் பார்த்துட்ருக்கோம். பேஜ் நம்பர் 16 நம்ம பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவிக்கு வந்து ஒரு டவுட் கேட்குறான். அதாவது கலைச்சொற்கள் வந்து ஒளிபெயர்ப்பு செய்து மொழிபெயர்ப்பு செய்து உருவாக்கலாம் அப்படின்னு படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்றது தேவிக்கு வந்து கேட்டிருக்கான். அடுத்து நம்ம அதிலிருந்து கண்டினியூ பண்ணோம். ஆனதி வந்து என்ன என்ன டவுட்டு அப்படின்னு கேட்குறான். தேவிக் வேற்று மொழிகள் தமிழிலிருந்து பெற்றுள்ளனவா? ஆனந்தி நாவாய் வங்கம் தோணி கலம். எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தேவி வந்து என்ன கேட்குறான்னா, எல்லா வளர்ந்த துறைகளுக்கான சொற்கள் வந்து வேற்று மொழிகளிலிருந்து தமிழ் மொழி பெறுவதை போல வேற்று மொழிகள் வந்து தமிழிலிருந்து பெற்றுள்ளனவா அப்படின்னு வந்து தேவிக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறான். அதற்கு வந்து ஆனந்தி பதில் சொல்கிறான். என்னென்னா, அது மாதிரி சொற்கள் வந்து பெற்றுள்ளன தேவி. தமிழர்கள் வந்து பல காலத்திலே பார்த்தோம் அப்படின்னா கடல் துறையில் வந்து பெரிய முன்னேற்றம் அடைந்திருந்தனர். சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நாவாய் வங்கம் தோணி களம் அது மாதிரி பல வகையான கடற்கலங்கள் இயக்கப்பட்டதுக்கான குறிப்புகள் வந்து இருக்குது. இதில் வந்து தமிழ் சொல்லாகிய நாவாய் அப்படின்றது தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேவி அப்படின்றது சொல்கிறோம் அப்படின்னு தேவி வந்து சொல்கிறார். ஏன்னா ஆகிவது தேவித் அப்படின்னு ஆனந்தி வந்து தேவித்துக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? எந்தெந்த மொழிகளில் இடம் பெற்றுள்ளன? ஆனந்தி செவியல் மொழியாக திகழ்வது கிரேக்க மொழியாகும். மும்தாஜ் அடுத்தது கேட்குறார், தமிழரின் கடல் ஆளுமை சார்ந்த வேறு எந்தெந்த சொற்கள் வந்து எந்தெந்த மொழிகளில் இடம் பெற்றுள்ளன ஆனந்தி அப்படின்னு வந்து மும்தாஜ் வந்து ஆனந்தி கிட்ட வந்து கேட்குறான். ஆனந்தி அதுக்கு பதில் சொல்கிறார். என்னன்னா, உலகில் வந்து ரொம்ப பழமையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளுள் ஒன்றாக திகழ்வது எந்த மொழி அப்படின்னா கிரேக்க மொழி. இந்த இம்மொழியின் கடல் சார்ந்த சொற்களில் அந்த மொழியில் கடல் சார்ந்த சொற்கள் தான் இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா எரித்திரை கலன் நீர் நாவாய் தோணி அப்படின்ற தமிழ் சொற்கள் வந்து இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிக்சர் எடுத்து அமுச்சுடன் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த க்ரீக்கோட வேர்ட்ஸும் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ டீச் பண்ண வரைக்கும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.